டேய் சிஞ்சான், என்னடா இது? இப்போதான் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட வீட்டை அப்கிரேட் பண்ணோம், இந்த நேரம் பார்த்து வீட்டு பக்கத்துக்கு டேம் முடிஞ்சு மொத்தமா முடிஞ்சிச்சுரா? உன் பேச்சை கேட்டுதான் வீட்டு அப்கிரேட் பண்ணேன். டேய் வீணா போனவன, நான் சொன்னா உனக்கு அறிவில்ல? நீ என்ன நேரத்துல வீட்டு அப்கிரேட் பண்ணியோ மொத்தமா போற நாசமா போச்சு. அட விடுங்கப்போ, வீடு தானே முடிஞ்சு போச்சு, வாங்க எல்லாரும் ஜாலியோ ஐடென்டிக் பிளே பண்ணலாம். டேய் சொட்ட கேள்வி, நானே வீடு முடிஞ்சு சொல்ற கடுப்பு இருக்க, உங்க ஐடென்டிக் பிளே பண்ணுமா? ஐடென்டிக்ல வின் பண்றவங்களுக்கு சூடா ஒரு பிளேட் சமோசா தரணும், என்ன புரிஞ்சுதா? டேய் வீணா போனவங்களா, இங்க ஒருத்த ஒருத்தத்துல இருக்க உங்களை ஐடென்டிக் கேக்குது, ஐடென்டிக் கே. சரி என்ன பண்ணி தொலைது, அதுதான் பிளே பண்ணி ஆகணும். சியானாக்க போறான் டான், சியானாக்க போறான் டான். இந்த ஜான போலீஸாலேயும் பிடிக்க முடியல, இது ஐடென்டிக்ல ஜெயிச்சு நான் ஆயிடுவேன் டான். சரி யாருப்பா அது கண்ண முகூர்த்து? நீதான் நீதான், நீயோ தோண்ட பிடிக்க போயில. ஏய் என்னடா இது, எல்லாம் கோரசா கட்டுறீங்க, நீதான் நீதான் நீதான்ட்டு. சரி சரி நானே போய் மூடி தொலைகிறேன், எல்லாம் போய் ஒரு தடவை போய் ஒழிங்க, கிளம்ப கிளம்ப காத்து வரட்டும். முதல்ல நான் போறேன், ஃப்ராங்க்லின் நான் ஜெயிச்சிட்டனோ எனக்கு நீ சூடா ஒரு பிளேட்டு சமோசா தரணும், புரிஞ்சுதா? ஆமா இங்க ஊரே முழுங்கிருக்கு, இந்த சொட்டதிலையும் சமோசா கேட்க சமோசா போய் தொலைடா, உயிரோட வந்தா பாக்கலாம். ஓ இப்போவே நான் உள்ளே போகிறேன், இன்னது எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்குது. இந்த ஃபீனாக போன ஃப்ராங்க்லினோட வீடு எங்கே இருக்குது? ஆ அதுவும் இருக்குது, அந்த மண்டப்பையனோட வீடு. பரவாயில்ல, நல்லாதாயம் கட்டியிருக்கோம் இந்த வீட்டை, ஒரு மாடி ஃபுல்லாக அப்படி இப்படின்ட்டு. ஆனால் எந்த நேரத்தில் கட்டினோன்னா மொத்தமாக தண்ணிக்குள்ளே போச்சு. சரி அது எப்படி போனால் நமக்கு என்ன, இப்போ நம்ம சூப்பரான பிளேஸில் போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இதில் நம்ம ஜெயிச்சுட்டு அந்த ஃப்ராங்க்லின் கிட்டே சூடாக சமோசா வாங்கி சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம எங்கே போய் ஒளியறது? அட இது நம்ம ஃப்ராங்க்லின் நாயோட வீடு தானே, பெசாம இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்க வேண்டியதா? அப்படியே நம்மளை வைத்து அமுக்கி உள்ள போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதா? அடுத்தது நான் போறேன். ஓ குழந்தை, உன்ன ஊருட இருக்கியோ? ஏய் கிளம்பா, என் காதுல வந்துச்சு கொய்யால, ஏறி வந்து வச்சுக்கோ, செத்து நீ. இப்ப முதல்ல போயிட்டு நம்ம ஒளிஞ்சிக்கணும், அதுக்கப்புறமா அதை சொட்ட தெரியல உண்டுலன்னு பண்ற வேண்டியதா. இப்ப இந்த வீணா போனவ வீடு எங்க இருக்கு வேற தெரியல, அப்படியே உள்ள போவோம். ஓ இதுதான் அது பொறுக்கி போய் புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்க வீடா, நல்லாதான் என் கட்டியிருக்கான். அவன் மண்டியில் முடியுதா இல்லை சொல்லிட்டு பார்த்தா பரவாயில்ல, அறிவு இருக்கு, ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம். இப்ப நம்ம போய் ஒளிற இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இடமா இருக்கணும், எங்க ஒளியறது? ஐடியோ, இங்க பின்னாடி நிறைய மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு பின்னாடி போய் அப்படியே லச்சாக்குன்னு ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இந்த இடத்துல எவனாலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அடுத்து என்னோட டோன், இந்த கிராண்ட்பா கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம மேலோட்டமா ஒளியணும், அப்பதான் வந்து சிக்னல் கொடுக்க முடியும். தோருக்கு ஃப்ராங்க்லின் வெடி, இப்ப நம்ம எங்க ஒளியிருது? ஐடியா, இவ வீட்டுக்கு முன்னாடிதான் இது ரெண்டு கிராஸ் இருக்குல்ல, ஒரு கிராஸ்ல நான் ஒளிஞ்சிக்க போறேன், இன்னொரு கிராஸ்ல கிராண்ட்பா ஒளிய சொல்ல போறேன். இந்த ஃப்ராங்க்லினாலேயும் சரி அந்த கிராணியாலே சரி நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. இது எனக்கு, அது கிராண்ட்பாக்கு, அவன் தானே அப்படியே நம்ம சிக்னல் கொடுத்து இங்க ஒளிஞ்சிக்க சொல்ல வேண்டியதா. ஈவெல்லன்னா கொக்க. சரிடா ஃப்ராங்க்லின், அடுத்து நான் போறேன். ஈவெல்லன் வேறு நமக்கு முன்னாடி போயிட்டு அவர் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கோ தெரில, முடிஞ்ச அளவுக்கு அவள் எங்கே இருக்க கண்டுபிடிச்சு அவள் கூட ஒளிஞ்சிக்கணும். தப்பி தவறி இந்த கிராணி கிட்ட வந்து போயிடக்கூடாது, இல்லை நம்மளை சாவடிச்சிருவா. ஓ கிராண்ட்பா, இங்கே வா இங்கே வா. ஓ ஈவெல்லன் குரல் கேட்குது. ஈவெல்லன் எங்கே இருக்க? உன் ஸ்டேட்டாக இருக்கிற கிராஸில் போய் இங்கே தான் இருக்க. ஓ இங்கே தான் இருக்கியா? ஆஹா என்ன ஒரு புத்திசாலித்தனம் உனக்கு, இந்த கிராணி தான் இருக்காளி, அவள் போய் எங்கே ஒளிஞ்சு கிடக்கிறா தெரில. சரி சரி நானும் இந்த கிராஸ்லயே ஒளிஞ்சிக்கிறேன், நம்ம அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். சியானாக போறான் டான், சியானாக போறான் டான். போலீஸுக்கு தண்ணி காட்டுறவ இந்த ஜான் ஐடென்டிக்கல ஜெயிச்சுட்டு நம்ப ஆக போறான் டான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ராங்க்லின் வீட்டில் அவள் என்னென்ன வச்சிருக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு வேவு பார்த்துட்டு வந்துடணும். இந்த சுனாமி போனதுக்கப்புறமா ஒரு நாள் போயிட்டு அவனோட வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா சியானாக ஒன் டான், நல்லா பெரிய வீடாக தான் ஃப்ராங்க்லின் கட்டியிருக்கோம், அப்போ நிச்சயமாக இவங்கிட்ட நிறைய காசு இருக்கும். இந்த ஐடென்டிக்கை சாக்கா வச்சுன்னு இந்த வீட்டை ஒளியே நம்ம போய் ஒரு ரவுண்டு அடிக்க வேண்டியதா ரவுண்டு. இப்போ நம்ம முதல்ல எங்கே போய் ஒளியறது, ஒரு நல்ல இடமா கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு ஸ்விமிங் ஃபூல் இருக்குது, இது நமக்கு சரி வராது. ஆ இந்த இடம் கரெக்டாக இருக்கும், இந்த கிராஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கணும்னா அந்த ஃப்ராங்க்லின் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. ஓகேடா ஃப்ராங்க்லின், இப்போ கடைசியாக நான் தான் இருக்கு, இப்போ நானும் போய் ஒளிஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து எங்களை கண்டுபிடி. ஆஹ் நமக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க, அவங்களும் எங்கே ஒளிஞ்சிருப்பானுங்க தெரில, ஆனால் ஃப்ராங்க்லின் கண்ணில் படாத இடமா பார்த்து நம்ம ஒளியணும். இங்கே போய் ஒளியிருக்கு. சரி இப்போ நம்ம புதுசாக வீடு கட்டியிருக்கோம்ல, இந்த புதுசாக கட்டின இடத்துல என்ன ஒரு இடம் நம்ம கிடைக்கா பார்க்கலாம். இங்கெல்லாம் ஒளிஞ்சா அந்த புரிக்கி பையன் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். இந்த இடமும் வேணாம். ஆஹா அதோ எலிப்படி இருக்கே, இது கீழே போய் ஒளிஞ்சு கிடதான் நம்ம சைஸு கரெக்டா இருக்கும். அந்த ஃப்ராங்க்லின் வீணா போனவன் என்ன முயற்சி பண்ணாலும் சரி நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. இந்த இடம் கரெக்டா இருக்கா, அப்படியே உள்ள போயிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், ஐடென்டிக்கல நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஜாலி ஜாலி ஜாலி.
எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்களா? இப்போ ஒரு ஒருத்தரை போய் கண்டுபிடிக்க வேண்டியதா? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வீட்டை அப்கிரேட் பண்ண அதே தண்ணியில் முழுங்கிச்சு வருத்தத்தில் இருக்கு. இவங்களுக்கு ஐடென்சி கேக்குதாங்க ஐடென்சிக்கு. நீங்கள் ஏதாவது ஹவுஸ் அப்கிரேட் வீடியோ பார்க்காம தான் மேலே ஐக்கனில் தர இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானு பெல் ஐக்கான் சொல்லி உனக்கு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆல் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வருது வருது வேலைங்க வேலைங்க வேங்க வெளியே வருது. எங்கெங்கே அவன் ஒழிஞ்சின்ட்டுருக்கான்னு தெரில. சரி அது ஓப்பி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாராவது இருக்கீங்களா? அப்படியே மூச்சை பிடிச்சின்னு உள்ளே போவோம். ஏய் என்ன அது சிவப்பு கலரில் இருக்குது? ஏ பானை வைத்தா மோட்டு, இங்கே என்னடா பண்ணுற? டேய் வீணா போனவனே, இங்கே ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தா என் தொப்பை மாட்டிக்கிச்சுரா, காப்பாத்துறா. ஏண்டா அந்த பானை வைத்த வச்சுக்கின்னு சாப்பிட்டுக்குள்ளே ஒளிய போயிருக்கடா, நீ அவுட் ஆகிட்டே. அவ்வளோதான், ஒரு ஒருத்தனை பிடிச்சாச்சு. அடுத்தது யார் இங்கே இருக்கா? பக்கத்தில் சவுண்டு கேட்குது, என்னவா இருக்கும்னு தெரியல. என்ன அது வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு. ஏய் சொட்டை கிழவி, நீ இங்க என்ன பண்ற? எனக்கு தெரியுது ஏன்னா உன்னோட வாய்ஸை நான் கேப்சர் பண்ணிட்டேன் வரண்டா. ஓ இங்கேதான் இருக்கியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஜான். இது சீட்டிங் சீட்டிங், நான் ஒத்துக்க மாட்டேன். போடா குட்டை பையில, எப்படி ஒன்று நெக்கா பிடிச்ச பத்தியே, நீ பெரிய திருட்டு பையலாச்சு, எப்படி பிடிச்சேன் பேரு? ஸோ மூணு பேரை பத்தினா பிடிச்சாச்சு, இன்னும் கிராண்ட்பா, ஈவிலன்னு, அப்புறமா சின்சானு. அந்த கிராண்ட்பாக்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லை. அந்த வீணா போனோம் எங்க இருப்பான்னு தெரில. ஈவிலன், கிராண்ட்பா எங்க இருக்கீங்க? வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இங்கே தான் இருப்பானுங்க, எனக்கு ஏதோ ஃபீலிங்காக இருக்குது. என்னடா இது சிவப்பு கலரில் இருக்குது, என்ன வார்க்கம் தெரியல. இருங்க அப்படியே கிட்டே போய் பார்ப்போம். ஏதோ சிவப்பு கலர் நான் இப்போ ஒன்று பார்த்தேன். ஹேய் இது நம்ம கிராண்ட்பாவோட காலாச்சு. அப்போ சொட்டத்தலை எங்கே தான் இருக்கானா? அப்போ ஈவிலன் எங்கே தான் இருக்கும்? ஏ கிராண்ட்பா இங்கே என்னடா பண்ணுற? ஹே ஈவிலன், நீ மா இருறாவே, பொண்ணாடி போய் போட்டு கொடுக்குறேன். ஏய் என்னடா அது, அங்கே ஏதோ பப்புள்ஸ் வருது, சிவப்பு கலர் இருக்க ஒரு சின்சான இருக்கும், அப்படி கிட்ட போய் போ. ஆ தோ இருக்கேன் கொசுவண்டு. ஏ கொசுவண்டு, நீயோ மாட்டிங்கன்னு கொண்டுபிடிச்ச, நல்லா தான் ஒளிஞ்சிருக்க, ஆனால் என்கிட்ட தப்பிக்க முடியாது. சின்சானே வெளியே வெளியவா, நீ தான் கடைசி டிக்கெட்டு. ஊர் வழியா இங்க ஐடென்சி கலோட வந்தா எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க. அப்படியே நம்ம மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களை விருப்பத்த வேண்டியதா. வருது வருது வேலைங்க வேலைங்க வேங்க வெளியே வருது. எப்படி உங்களால சூப்பரா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? நான் தான்டா ஐடென்சி கிங். இது சீட்டிங் சீட்டிங், நான் ஒத்துக்க மாட்டேன் பிராங்க்ளின், நீ என்னை ஏமாத்தி தான் பிடிச்ச. இறா குட்டப்பையில, கிராணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கீழே அவனோட புடிச்சனும் ஈவிலன்னும் ஒன்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு சொல்ற புடிக்கு போயிலே ஈவிலன் செத்து போ, கிரான் போ, என்ன தெரிஞ்ச ஈவிலன் கூட ஒளிஞ்சுக்கிட்டு இருப்ப. ஏய் என்னடா கையில கோடாரி, இது ஈவிலன் கோடாரி ஏச்சு. வேணா வேணா, என்ன விட்டுரு விட்டுரு, என்ன யாராவது காப்பாத்துங்க. ஏ ஜானி என்ன காப்பாற்ற? வேணா வேணா, ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. உங்களோட குடும்ப சந்தையில என்ன இழுக்காதீங்க, இங்க இருந்து ஓடி போயிடுற. ஏ குட்டப்பையில எங்கடா ஓடுற? கிராணி ஹெல்ப் பண்ணிட்டு போடா. பிராங்க்ளின் பிராங்க்ளின் ப்ளீஸ், என்ன விட்டுரு. கெளட்டு பையிலே, இப்போ உன்ன என்ன பண்றான் போடுறா? காலேஜில் பாச்சு. அப்போ ஏ சின்சானு, ஈவிலன்னு, அப்புறமா கிராணி, கிராண்ட்பா, மூணு பேர் கதையும் முடிஞ்சிச்சு போல இருக்கு. அந்த குட்டப்பை எங்கே ஓடி போயிட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வாட வீணா போனேன், நம்ம போய் சூட சமோசா சாப்பிடலாம். டே பானை வைத்தா ஊரே முழுங்கிச்சுன்னு சமோசா கேட்கலாம், போடா அங்கிட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன வந்துச்சுங்க? வீடியோ பிடிச்சி என்ன பிடிச்சா சின்ன லைக் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் யாரும் ஹவுஸ் அப்கிரேட் வீடியோ பார்க்காம மேலே ஐக்கான தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கன் மட்டும் மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.